இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் நீலகிரி மாவட்டம் உதகையில் சாரல் மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பிங்கர் போஸ்ட், காந்தல், கேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத சூழல் நிலவி வருகிறது. மேலும் பனிமூட்டம் காரணமாக வாகனத்தை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அமைந்துள்ள சண்முகா நதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்தது. மேகமலை மற்றும் ஹைவேஸில் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அணை முழுவதுமாக நிரம்பி மறுகால் பாய்கிறது. அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் 1640 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகை நிறைவடைந்த நிலையில் ஈரோட்டில் தள்ளுபடி விலைக்கு துணிகள் விற்கப்படுவதால் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆர்கேவி சாலையில் அமைந்துள்ள துணிக்கடைகளில் ஆண்டுதோறும் தீபாவளிக்கு மறுநாள் குறைந்த விலையில் துணிகளை விற்பனை செய்வது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு தீபாவளிக்கான விற்பனை முடிவடைந்த நிலையில் துணிகளை கடை வீதியில் வைத்து வியாபாரிகள் குறைந்த விலைக்கு விற்றனர். அதில் குழந்தைகளுக்கான துணி 50 ரூபாய் எனவும் பெரியவர்களுக்கான துணி 200 ரூபாய் எனவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்கப்பட்டதால் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.